எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், காலம் மற்றும் தூரம். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கோட சாப்டர் நம்பர் 3 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். பிகாஸ் இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீட், அதாவது சராசரி வேகம் சார்ந்த கணக்குகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான டைப் ஆஃப் கணக்குகள் வந்து இருக்குது, ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும், ஓகேவா? ஸோ எல்லா டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ பேசிக்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பிகாஸ் சராசரி வேகத்தை பேஸ் பண்ண மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களோட க்வெஸ்சன் பேப்பரில் கேட்பாங்க. ஓகே ஃபைன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ரெண்டு சாப்டர் வந்து பார்க்கலனா அந்த சாப்டரை பார்த்துட்டு இந்த சாப்டரை பாருங்கள். ஓகேவா? நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தோம். ஸோ அந்த ஹோம்ஒர்க் சம் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, எ மேன் ட்ராவல் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 42 கிலோமீட்டர் இன் 5 hours. ஹீ ட்ராவல் பார்ட்லி ஆன் ஃபுட் அண்ட் 6 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் பார்ட்லி ஆன் பைசைக்கிள் அட் 10 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 42 கிலோமீட்டர், ஒரு நபர் வந்து 42 கிலோமீட்டரை 5 மணி நேரத்தில் வந்து கடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 5 மணி நேரத்தை அவர் எப்படி கடக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு சிறிது தூரத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தும் மீதி இருக்கிற தூரத்தை வந்து பைசைக்கிள், ஓகே, மிதி வண்டியில் வந்து 10 கிலோமீட்டர் வேகத்துலையும் கடக்கிறாரு. எனில் அவர் வந்து நடைபாதையாக நடந்த தூரம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 சிம்பிளான க்வெஸ்சன், ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்குங்க, ஓகே. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர், ஓகேவா? ஸோ இந்த மொத்த டிஸ்டன்ஸையும் அந்த மனிதர் வந்து எவ்வளோ நேரத்தில் கடக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 hours கடந்துட்டார். ஆனால் அவர் அந்த டிஸ்டன்ஸை எப்படி கடக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிறிது தொலைவு, ஓகேவா? ஸோ கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து போகிறார், ஓகேவா? ஃபூட்டில் வந்து போகிறாரு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் பர் ஹவர், ஓகேவா? 6 கிலோமீட்டர் பர் ஹவர் போகிறார். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து, ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும், ஸோ எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுப்போமா? ஸோ ஏதோ ஒரு தூரத்தை வந்து எக்ஸ் கிலோமீட்டர் வச்சுப்போம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து என்ன கிடைக்கும், ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42. ஸோ 42 எக்ஸ் போச்சுன்னா இது வந்து 42 - x கிலோமீட்டருங்களா? ஸோ இந்த தூரத்தை அவர் வந்து எதில் கடக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசைக்கிளில் வந்து கடக்கிறாரு. ஸோ எவ்வளோ வேகத்தில்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பர் ஹவரில், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துப்பார், ஏதோ ஒரு டைம் வந்து T1 எடுத்துக்கிட்டாரு, இதுலேருந்து இதுக்கு வந்து T2 எடுத்துக்கிட்டாரு, ஓகேவா? ஸோ அப்போது T1 T2 கூட்டினா டோட்டல் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்குமா? ஸோ டோட்டல் டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 hours, ஓகேவா? ஸோ டைமுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ், ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன, ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைமுங்களா? ஸோ டைம் மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடுன்னு கிடைக்குமா? ஸோ இங்கே வந்து டோட்டல் டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 hours. இந்த 5 hours தான் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிரித்து கிடக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ T1 கிடைக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்டன்ஸ் 1 / ஸ்பீடு 1, ஓகேவா? அதே போல் டிஸ்டன்ஸ் 2 / ஸ்பீடு 2. ஸோ டிஸ்டன்ஸ் 1 வந்து எவ்வளோ, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிலோமீட்டரு, ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் பர் ஹவருங்களா ப்ளஸ்ஸு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42 - x கிலோமீட்டரு. ஸோ 42 - x கிலோமீட்டரு டிவைட் பை இதற்கான ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இந்த டைமும் இந்த டைமையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 hours கிடைக்குமா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டில் நடந்த தூரம் வந்து கிடச்சிடும், ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10 × x எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10x - இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், -6x
plus 6 into 42 போட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6 into 42 6 2 are 12 பேலன்ஸ் 6 4 are 24 252 கிடைக்குமா சோ 6 into 42 252 ஓகே சோ இது எவ்வளவுன்னு பாத்தினா 252 ஈக்குவல் டு இது 6 into 10 எவ்வளவுன்னு பாத்தினா 60 ஓகே அந்த 60 வந்து அந்த சைடு போச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 60 into 5 ன்னு கிடைக்குமா சோ 60 into 5 எவ்வளவுன்னு பாத்தினா 300 சோ 252 ப்ளஸ் 10x-ல 6x போச்சுனா 4x இந்த 252 அந்த சைடு போச்சுனா மைனஸாக மாறிடும் அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 300-ல 252 போச்சுனா உங்களுக்கு வந்து 48 கிடைக்குமா ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸோட மதிப்பு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-ன்னு கிடைக்குமா ஸோ அப்போது நமக்கு கேட்டிருக்க க்வெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நடந்து சென்ற தொலைவு என்னன்னு கேட்குறாங்க ஸோ அவர் நடந்து சென்ற தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிலோமீட்டரா அப்போ எக்ஸ் என்பது எவ்வளோ 12 கிலோமீட்டருங்களா ஸோ அதுவே அவர் வந்து பைசைக்கிளில் போன தூரம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க பைசைக்கிள் போன தூரம் வந்து 42-x கிலோமீட்டரா அப்போ 42-ல இருந்து 12-மைனஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 30 கிலோமீட்டர் வந்து பைசைக்கிளில் போயிருப்பார் 12 கிலோமீட்டர் வந்து நடந்து போயிருப்பார் ஸோ இதை வந்து 6 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறாரு இதை வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறாரு ஸோ இந்த மாதிரி பார்ட்லி அவங்க கடந்தாங்கன்னா 5 ஹவர்ஸில் இந்த கம்ப்ளீட் டிஸ்டன்ஸையும் முடிச்சுடுவார் ஓகேவா ஓகே ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் என்பது தான் மிக சரியான விடை ஓகேவா ஓகே ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள் இஃப் அன் ஏரோப்ளைன் கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 980 கிலோமீட்டர் இன் 35 மினிட்ஸ் ஓகேவா அதாவது ஒரு விமானம் 980 கிலோமீட்டரை 35 நிமிடத்தில் கடக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ அப்போ இதோட ஸ்பீட் விமானத்தோட ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமுங்களா தூரம் டிவைடட் பை நேரம் ஸோ தூரம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 980 கிலோமீட்டர் நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 நிமிடம் சொல்லியிருக்காங்களா ஸோ இது கிலோமீட்டரில் இருந்ததுன்னா இதை வந்து ஹவராக மாற்றிக்கணும் இந்த மினிட்டை வந்து ஹவராக மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க ஸோ 35 நிமிடத்தை ஹவராக மாற்றணும்னா டிவைடட் பை 16 போடுவீங்களா அப்போ 35 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 35 டிவைடட் பை 60 ஹவர்னு கிடைக்குமா ஓகே இப்போ வந்து இந்த ஸ்பீடு வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 980 × 60 / 35 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது ஸோ எதையுமே கேன்சல் பண்ண தேவையில்ல நம்ம கணக்கு வரும்போது கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போது 980 × 60 35 கிலோமீட்டர் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் அ ஏரோப்ளைன் ஸோ ஏரோப்ளைனோட ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா 980 × 60 / 35 கிலோமீட்டர் பர் ஹவர் இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைன் வந்து 1470 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் வந்து கடக்கும்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ டைம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுங்களா ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1470 கிலோமீட்டர் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு தானே ஸோ 980 × 60 இந்த கீழே இருக்கிற 35 வந்து மேலே போகிடும் ஓகேவா ஸோ இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும் ஸோ ஒரு சைபருக்கு ஒரு சைபர் வந்து கேன்சல் ஆகிடும் அதே போல் ஒரு சைபர் இது வந்து எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லைங்களா ஸோ என்ன பண்ணலாம் 5 ஆல் அடிக்கலாமா ஸோ 5 ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா 7 ஆல் அடிக்கலாம் ஸோ 7 ஆல் அடிச்சிங்கன்னா 5 7s are 35 இதை 7 ஆல் அடிச்சிங்கன்னா 1 7 is 7 4 7s are 28 ஓகேவா ஸோ 0 140ங்களா ஸோ அகைன் வந்து இதை 5 ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 5 is 5 ஓகேவா இது வந்து 2 5s are 10 4 8 5s are 40ங்களா ஸோ 28ங்களா ஸோ 28 × 147 ஸோ ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 147 / 28 × 6 ஸோ இப்போ இதை 3 ஆல் அடிக்க முடியுமா ஸோ 3 ஆல் அடிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் கிடைக்கும் ஸோ 4 3s are 12 ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பேலன்ஸ் 2 9 3s are 27 அகைன் இதை 7 ஆல் அடிச்சிங்கன்னா 7 7s are 49 4 7s are 28 அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 கீழே வந்து 4 2s are 8 ஓகேவா ஸோ அப்போ எவ்வளோ நேரத்தில் கிடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 by 8 hours கிடைக்கும் ஓகேவா ஸோ கேன்சலேஷன் மட்டும்தான் ஓகேவா ஸோ நார்மல் கேல்குலேஷன் போட்டாலே ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஈஸியாக போட்டலாம் ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஓகே ஸோ இப்போ வந்து நியூ டாபிக் நியூ கான்செப்ட் ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஓகேவா நம்ம ஆல்ரெடி என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டைப் ப்ராப்ளம் தான் ஸோ முதல் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்
அதாவது இந்த பேசிக் வந்து ஃபார்முலாவை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு கிளாஸு, அடுத்தது கிளாஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்த்தோம்னா அடுத்த கிளாஸில் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து முடிஞ்சிடும் ஓகேவா. ஸோ மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து சேம்னு சொல்லுவாங்க. ஸோ கணக்கில் வந்து டைம் என்பது சேம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமை எப்படி போடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நாலாவது டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேம் அப்படின்ற மாதிரி கணக்கில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தூரம் என்பது சமம் என்பதை கணக்கில் மென்ஷன் பண்ணால் எப்படி வந்து ப்ராப்ளம் போடணும் ஓகேவா. ஸோ இந்த பேசிக் ப்ராப்ளம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒன் ஆர் டூ கிளாஸில் வந்து நம்ம பேசிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்னா ஃபார்முலாவை பேஸ் பண்ணி போடுற கணக்கு எல்லாமே பேசிக்லாம் நம்ம வச்சுருக்கோம் ஓகேவா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு ஓகேவா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுனா தமிழில் வந்து சராசரி வேகம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா என்ன? ஸோ சிம்பிளான ஃபார்முலாங்க. ஸோ சராசரி வேகம் ஓகேவா. ஸோ இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு ஓகேவா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான காமன் ஃபார்முலா, யூனிவர்சல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைமுங்களா. ஸோ அதுவே ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் ஓகேவா. மொத்த பயண தொலைவு டிவைடட் பை மொத்தமாக எடுத்துக்கொண்ட நேரம் ஓகேவா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான காமன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் ஓகேவா. ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்பீட்லேயும் ஒரு மூணு டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேவா. ஸோ என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொடுக்கப்பட்ட கணக்கில் டிஸ்டன்ஸ் என்பது சமம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ நான் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா. இப்போ டிஸ்டன்ஸ் சமம்னா ஸோ ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் வந்து டைம் என்பது சேம் ஓகேவா. ஸோ டைம் நேரம் என்பது சமம் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட கணக்கில் டைமும் சேமுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, டிஸ்டன்ஸும் சேமுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட கணக்கில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து வெவ்வேறாக இருக்கும், டைம் என்பதும் வெவ்வேறாக இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கணக்கு வந்துன்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ அப்போது ஆவரேஜ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே மூணு டைப் க்வெஸ்சன்ஸ் தான். அந்த மூணு டைப்புக்குமே நீங்கள் மாடல் கற்றுக்கிட்டிங்கன்னா மூணு டைப்புமே ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கண்டிப்பாக ஆர்ஆர்பியில் இந்த டாபிக் பேஸ் பண்ணுமா. இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து மூணு க்வெஸ்சன் கேட்கறாங்கன்னா கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி வேகத்தை பேஸ் பண்ண மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க ஓகேவா. சராசரி வேகத்தை பேஸ் பண்ண மாதிரி இதுலயும் க்வெஸ்சன் கேட்கலாம், பிசிக்ஸ் நியூமரிக்கல்லையும் க்வெஸ்சன் வந்து கேட்கலாம் ஓகேவா. எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் சேம் அப்படின்னா என்ன? ஸோ அதற்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துருவோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு நபர் இருக்காருங்க ஓகேவா. ஸோ ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பைசைக்கிள் வந்து போறாரு, மிதி வண்டியில போறாரு. எங்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து மதுரைக்கு வந்து போறாரு ஓகேவா. சோ சென்னையில இருந்து மதுரைக்கு வந்து அவங்க வந்து கிலோமீட்டர் வந்து மென்ஷன் பண்ணலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 600 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் ஓகேவா. சோ எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன் ஓகேவா. சென்னையில இருந்து மதுரைக்கு ஒரு நபர் வந்து 20 km/h சைக்கிளில் வந்து போகிறாருன்னு வச்சுப்போம் ஓகேவா. ஸோ 20 km/h போகிறார். திரும்ப அகைன் வந்து மதுரையில் இருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வராரு ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் வராரு. ஸோ இப்போ இந்த இடத்துல 600 km இருந்துன்னா வரும்போதும் அவருக்கு என்ன தான் இருக்கும்? 600 km சென்னையிலேருந்து மதுரை போகிறது 1000 km, மதுரையிலேருந்து சென்னை வரத்தும் எத்தனை கிலோமீட்டர் தான்? 600 km தான் இருக்கும் ஓகேவா. அப்போ இந்த இடத்துல எந்த மாதிரியான ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ போகும்போது ஒரு ஸ்பீடில் போகிறாரு, வரும்போது ஒரு ஸ்பீடில் வராரு ஓகேவா. ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்பது சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கணக்குக்கு ஆவரேஜ் ஸ்பீடு, சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் நம்பர் ஒன் ஓகே. ஸோ டைப் நம்பர் ஒன்னில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்பது சமம்னு சொல்லிடுவாங்க. ஸோ சொல்லுவாங்க, சில டைம் வந்து கணக்கில் வந்து சொல்ல மாட்டாங்க, ஆனால் கணக்கை படித்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கணக்கில் டிஸ்டன்ஸ் என்பது சமம் அப்படின்றத ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி கணக்கை எந்த முறையில் சால்வ் பண்ணுறது ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் முறையில் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்ங்களா.
ஸோ இந்த இடத்துல நமக்கு டிஸ்டன்ஸும் தெரியாது டைமும் தெரியாது ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டு தான் பிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன முறை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் முறை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேவா. இப்போது சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு நபர் வந்து ஃபஸ்ட்டு எத்தனை கிலோமீட்டர் பர் வேகத்தில் போகிறாரு, 20 கிலோமீட்டர் பர் வேகத்தில் போகிறார். ஸோ வரும்போது எத்தனை கிலோமீட்டர் பர் வேகத்தில் வராரு, வரும்போது 15 கிலோமீட்டர் பர் வேகத்தில் வர. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் எல்சிஎம் வந்து எடுக்கிறேன். ஸோ 15-க்கும் 20-க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 60 கிடைக்குமா. ஸோ இந்த 20-க்கும் 15-க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 5 போட்டிங்கன்னா இது 4 டைமு, இது வந்து 3 டைம். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே போட முடியாது. 5×20 20×3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்பது எவ்வளோ, 60ங்களா. ஸோ இப்போ இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி போட்டாச்சு. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம இதை என்ன படிச்சிருப்போம், டோட்டல் ஒர்க்குன்னு படிச்சிருப்போமா. ஸோ அதே போல் தான் இங்கே டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வரும்போது எல்சிஎம் மெத்தட் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்ச வேல்யூ எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து குறிக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கேருந்து இது வந்து என்ன ஸ்பீடுங்களா, ஸோ இது வந்து ஸ்பீடு, இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸு. இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டைம் வந்து கிடைக்குமா. அப்போது இந்த 60 கிலோமீட்டரை 20 கிலோமீட்டர் பர் அவரில் கடந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்துப்பாரு ஓகேவா. ஸோ சென்னை டு மதுரை போகிறதுக்கு 3 மணி நேரம் எடுத்துப்பாருங்களா. ஸோ 60×20 போட்டிங்கன்னா 3 ஹவர் எடுத்துப்பார். அதே போல் இந்த 60 கிலோமீட்டர் வேகத்தை ஓகேவா. ஸோ சென்னையிலேருந்து மதுரை 60 கிலோமீட்டர்னா அகைன் மதுரையிலேருந்து சென்னை வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் கிடைக்கும், அதே 60 கிலோமீட்டர் தான் இருக்கும் ஓகேவா. அப்போ அந்த 60 கிலோமீட்டர் வேகத்தை 15 கிலோமீட்டர் பர் ஹவரில் கடந்தார்னா ஸோ மொத்தமாக எவ்வளோ நேரத்தில் முடிப்பார், 4 மணி நேரத்தில் முடிப்பாருங்களா. அப்போது ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைமுங்களா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மதுரைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர், அகைன் மதுரையிலேருந்து சென்னை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஓகேவா. ஸோ போகும்போது 60 கிலோமீட்டர், வரும்போது 60 கிலோமீட்டர். அப்போ மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60×2, இங்கே என்ன இருக்கோ அது 60×2 போட்டுக்கோங்க ஓகேவா. அப்படி இல்லைன்னா ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. சென்னையிலேருந்து மதுரைக்கு 60 கிலோமீட்டர், அகைன் மதுரையிலேருந்து சென்னைக்கு மொத்தமாக அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வந்து கடந்திருப்பார். ஸோ டோட்டல் அவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 3 ஹவர், இது வந்து 4 ஹவர். அப்போ டோட்டல் அவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 ஹவருங்களா. ஸோ டோட்டல் அவர் வந்து 7 ஹவர். அப்போது ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் 7 ஹவர் ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் பர் ஹவர், 120/7 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிருப்பார். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தோட ஆவரேஜ் ஸ்பீடு ஓகேவா. ஸோ டைப் நம்பர் 1 வந்து புரியலைன்னா அகைன் வந்து ரீவைண்ட் பண்ணி பொறுமையாக படிங்க, பிகாஸ் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ முதல் கோணல்னால் உங்களுக்கு முற்றிலும் கோணல், இதுவே உங்களுக்கு தெரியலனா பின்னாடி வரது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது ஓகேவா. ஸோ இந்த கணக்கு பாருங்கள். ஸோ இது வந்து டைம் சேம் ஓகேவா. ஸோ இது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் நம்பர் 2 வரும் ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து எது வந்து ஏன் வந்து இதை நம்ம டைம் சேம்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு நபர் இருக்கார், அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலேருந்து மதுரை போகிறார் ஓகேவா. ஸோ சென்னையிலேருந்து மதுரை போகிறார், ஏலேருந்து பிக்கு போகிறாரு. ஸோ அதை வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ சென்னை டு மதுரை உடனே 24 நிமிஷத்தில் போயிட முடியுமான்னு கேட்காதீங்க ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு போகிறாரு, இது வந்து வேறு டிஸ்டன்ஸு ஓகேவா. 32 கிலோமீட்டர் பர் ஹவரில் கடக்கிறாரு. ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் எடுத்துக்கிறாரு ஓகேவா. ஸோ அனதர் டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ அங்கேருந்து பியில் இருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு போகிறாரு ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னை பாரிஸில் ஆரம்பிக்கிறார் ஓகேவா. ஸோ சென்னை பாரிஸில் ஆரம்பித்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் போகிறார் ஓகேவா. ஸோ தாம்பரம் போகிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாரிஸ்லேருந்து தாம்பரம் வந்து 1 கிலோமீட்டர், எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் எடுத்துக்கிறாரு, 32 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறார். அகைன் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரமில் இருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு போகிறார் ஓகேவா. செங்கல்பட்டு போகிறாரு. ஸோ அதுக்குமே அதுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறாரு. அதுக்குமே அவர் எவ்வளோ தான் எடுத்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
24 நிமிஷம் எடுத்துக்கிறார். பட் பாரிஸ்ல இருந்து தாம்பரம் வேற டிஸ்டன்ஸ், தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு வேற டிஸ்டன்ஸ். ஓகேவா, இங்கே டிஸ்டன்ஸ் என்பது சமம் கிடையாது. ஆனா ரெண்டு டிஸ்டன்ஸையும் அவர் எந்த டைம்ல கடக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நிமிஷத்துல கடக்கிறாரு. அப்ப இங்க எது சமமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் என்பது சமம் இருக்கா? ஸோ அதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் நம்பர் டூல வைக்கிறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் டைம் வந்து சேமா இருக்கோ இந்த ப்ராப்ளமுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்யூம் 1 ஹவர். ஓகேவா, ஸோ அவங்க என்ன டைம் கொடுத்தாலும் கொடுக்கப்பட்ட டைமை நீங்கள் என்னவா வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவராக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 32 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா, ஸோ 1 ஹவரில் ஒரு டிஸ்டன்ஸ் 1 ஹவர் தான் போகிறார். ஓகே, 1 ஹவரில் இப்போ இவர் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பார்? 32. ஸோ 32 கிலோமீட்டர் பர் ஹவர்னா 1 ஹவர். ஸோ இதையும் நான் 1 ஹவர்னு வச்சுக்கிறேன், இதையும் 1 ஹவர்னு வச்சுக்கிறேன், இதையும் 1 ஹவரில் கடக்கிறாரு, இதையும் 1 ஹவர். ஸோ டைம் என்பது சேமா? ஸோ 1 ஹவரில் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார்? 1 ஹவரில் 32 கிலோமீட்டர் போயிருப்பாரா? ஏன் கேட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து என்ன, பர் ஹவருக்கு 32 கிலோமீட்டர் போகிறேன், இவர் வந்து 1 ஹவரில். ஸோ அனதர் டிஸ்டன்ஸை வந்து 1 ஹவரில் எத்தனை கிலோமீட்டர் கடந்திருப்பார்? 1 ஹவரில் 48 கிலோமீட்டர் வந்து கடந்திருப்பார். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைமுங்களா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? ஸோ முதல் டிஸ்டன்ஸ் வந்து 32 கிலோமீட்டரு, ரெண்டாவது டிஸ்டன்ஸ் வந்து 48 கிலோமீட்ரு. டோட்டல் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 ஹவர், இதுவும் வந்து 1 ஹவர். ஓகேவா, ஸோ மொத்தமாக 32 + 48 50 கிலோமீட்டரு. ஓகேவா, ஸோ எத்தனை ஹவர்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவரில் கடந்திருப்பார். ஸோ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் என்பது சமம்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ எந்த டைம் கொடுத்தாலும் சரி. ஓகேவா, ஏதோ ஒரு தொலைவை ஏதோ ஒரு ஸ்பீடில் ஒரு மணி நேரம் 30 நிமிஷத்தில் கடக்கிறாரு, ஏதோ ஒரு தொலைவை அனதர் தொலைவு. ஓகேவா, ஸோ வெவ்வேறு தொலைவுகளை வெவ்வேறு ஸ்பீடில் ஒரே டைமில் வந்து கடந்தாங்கன்னா ஸோ என்ன டைம் கொடுத்தாலும் அந்த டைம் வந்து நீங்கள் 1 ஹவராக அச்சீவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ 1 ஹவராக அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்கும். ஸோ ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 1 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள், 1 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள், டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ இந்த டைப் நம்பர் 2 புரியலனா ரீவைண்ட் பண்ணி பொறுமையாக பாருங்கள், பிகாஸ் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஆர்ஆர்பி எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் ரெண்டு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் அதிக குவெஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு குவெஸ்டின் ஆவரேஜ் ஸ்பீடு பேஸ் பண்ண மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து 3வது கான்செப்ட்டுக்கு வந்து போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே குவெஸ்டினில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைம் என்பது சமம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் என்பது சமம் என்பது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அதிலிருந்து நீங்கள் குவெஸ்டினாக படித்து புரிஞ்சுக்கிட்டு ஓகேவா, ஸோ ஒரு அடுத்த ஒரு 300 கிலோமீட்டரை 75 கிலோமீட்டர் பர் ஹவரில் கடக்குது. ஓகேவா, ஸோ இந்த 200 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பர் ஹவரில் கடந்ததுனா டைம் வந்து எவ்வளோ? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 200 / 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன? ஸோ இது வந்து 5 ஹவருங்களா? ஸோ முதல் டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு 5 ஹவர் வந்து எடுத்துக்குது. ஓகேவா, அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டரை 75 கிலோமீட்டர் பர் ஹவரில் கடந்ததுன்னா எவ்வளோ எடுத்துக்கும்? 4 ஹவர் எடுத்துக்குமா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை கடக்க 4 ஹவர் எடுத்துக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் 1, இது வந்து டிஸ்டன்ஸ் 2. இங்கே டைம் 1, டைம் வந்து 2. இங்கே டிஸ்டன்ஸும் வெவ்வேறாக இருக்குது, டைமும் வெவ்வேறாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கணக்கு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மெத்தட் தான். ஓகேவா, ஸோ நார்மல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200 கிலோமீட்டரு, இது வந்து 300 கிலோமீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் + 300 கிலோமீட்டர் டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 200 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 5 ஹவரு, 300 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 4 ஹவர். அப்போ டோட்டல் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 500 கிலோமீட்டரு, டோட்டல் ஹவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 ஹவர். அப்போது ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 / 9
கிலோமீட்டர் பர் அவர். ஸோ சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணலாம், இல்லை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனால அப்படியே விடுறேன் ஓகேவா. அக்கார்டிங் டு த ஆப்ஷன் உங்களுக்கு சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா சால்வ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இதுதான் டைப் நம்பர் 3 ஓகேவா. ஸோ மொத்தமாகவே ஆவரேஜ் ஸ்பீடை பேஸ் பண்ணி உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்குறான்னா இந்த மூணு டைப்பை தவிர்த்து வேறு எந்த ஒரு க்வெஸ்சனுமே கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் ஆவரேஜ் ஸ்பீட் ப்ராப்ளம்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்லாம் இருக்குது, ஸோ டிஸ்டன்ஸ் சேம்னா என்ன பண்ணணும், டைம் சேம்னா என்ன பண்ணணும், போத் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மெத்தட்ஸ் வந்து நம்ம படித்தாச்சு. ஸோ இப்போ இந்த மெத்தடை பேஸ் பண்ண மாதிரிலாம் உங்களோட ப்ரீவியஸ் இயரில் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இல்லை ஒரு சில பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வரலாம் ஓகேவா. ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம பேசிக் மெத்தட் ஃபுல்லாகவே நம்ம படித்தோம், ஆவரேஜ் ஸ்பீடை பேஸ் பண்ண மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே படித்தாச்சு. இப்போ ஒரு சில ப்ராப்ளம் வந்து ஒரு 10-15 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டாலே ஆவரேஜ் ஸ்பீடில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க ஓகேவா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் ஆவரேஜ் ஸ்பீட் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச உடனே நம்ம அதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து டைம் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும் ஓகேவா, டிஸ்டன்ஸ் சேமாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், கணக்கில் டைம் சேம் டிஸ்டன்ஸ் சேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன மாதிரி சால்வ் பண்ணும் அப்படின்றத நம்ம பின்னாடி வர வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ கணக்குகள் வந்து பார்க்கலாமா. ஸோ முதல் கணக்கு பாருங்க. ஸோ முதல் கணக்கில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்ற நபர் ஓகேவா, சப்போசன் ஏ கவர் எ சர்டைன் டிஸ்டன்ஸ் ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 20 km/h கடக்கிறார் ஓகேவா. ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஓகேவா. ஸோ இங்கேருந்து இது 20 இல்லைனா இது கூட மேப்லாம் கூட எதுவுமே தேவையில்லை ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக க்வெஸ்சனை படித்து புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. 20 km/h ஓகே, ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸை வந்து கடக்கிறாரு. அதுக்கப்புறம் பி என்ற நபர் வந்து சேம் டிஸ்டன்ஸ் ஓகேவா, அதே தூரத்தை ஓகேவா. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட் ஓகேவா. ஸோ சேம் டிஸ்டன்ஸ் ஓகேவா அட்டு 40 km/h கடக்கிறார் எனில் ஃபைண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த க்வெஸ்சன் வந்து ஆவரேஜ் ஸ்பீடான்னு பாருங்கள் ஓகேவா. ஸோ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க ஓகேவா, சராசரி வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சராசரி வேகம்னாலே உங்களுக்கு மூணே டைப் க்வெஸ்சன் தான், ஒன்று டிஸ்டன்ஸ் சேம் வரும், இல்லை டைம் சேம் வரும், இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து டைரெக்டாகவே க்வெஸ்சன்லேயே சொல்லிட்டாங்க, டிஸ்டன்ஸ் என்பது சமம்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் என்பது சமம்னா நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ எதுவுமே கொடுக்கல, டிஸ்டன்ஸும் கொடுக்கல, டைமும் கொடுக்கலனா எல்சிஎம் முறை வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ போசன் ஏ வந்து என்ன பண்ணுறாரு, 20 km/h போகிறாருங்களா. ஸோ பி என்ற பர்சன் வந்து அதே டிஸ்டன்ஸை 40 km/h போகிறாருங்களா. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 40 கிடைக்குமா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் இவ்வளோ பார்த்தீங்கன்னா 40 km ஓகேவா. 40 km 20 km/h கடந்தாருனா எவ்வளோ நேரத்தில் கடப்பாரு, 2 hours கடப்பாருங்களா. ஸோ 40 km/h கடந்தாருனா 1 hour கடப்பாருங்களா. ஸோ இப்போ பாருங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஸோ ஏ வந்து 40 km 2 hours கடந்திருப்பாரு, அகெயின் வரும்போது 40 km தான். அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 × 40 ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா போகும்போது 40 km வரும்போது 40 km, அதாவது இந்த டைமுக்கு ஒரு 40 km, இந்த டைமுக்கு வந்து ஒரு 40 km. அப்போ 40 + 40 = 80, அல்லது சிம்பிளாக ரெண்டு குவான்டிட்டி போட்டிங்கன்னா 2 போட்டுக்கோங்க, 3 குவான்டிட்டி போட்டிங்கன்னா 3 × டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா. 2 × 40 டிவைடட் பை டோட்டல் டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 + 1 3 hours. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80/3. ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா km/h. ஸோ இதை சால்வ் பண்ணி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா, சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 2 3 = 6, பேலன்ஸ் 2, 6 3 = 18, ரிமைண்டர் வந்து 2. ஸோ அப்போ 26 2/3 km/h. ஸோ க்வெஸ்சனையும் அவங்க என்ன தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஆன்சரை km/h சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், 3 persons 3 நபர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஓகேவா. ஸோ தூரம் என்பது ஒரு குறிப்பிட்ட தூரம்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் என்பது சேம் என்பது அவங்க மறைமுகமாக உணர்த்திட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஓகேவா. ஸோ ஏ என்ற நபர், பி என்ற நபர், சி என்ற நபர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஓகேவா, வேறு 3 பேருமே ஒவ்வொரு ஸ்பீடில் வந்து போகிறாங்க ஓகேவா. முதல் நபர் வந்து 12 km/h போகிறாரு, 2வது நபர் வந்து 15 km/h போகிறாரு,
போறாரு, மூன்றாவது நபர் வந்து 20 km/h போறாரு, ஓகேவா, என்ற வேகத்தில் சென்றால் அவர்களின் சராசரி வேகத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ ஏ வந்து இப்போ இந்த க்வெஸ்சனில் வந்து டிஸ்டன்ஸ் என்பது சேமா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆவரேஜ் ஸ்பீடு க்வெஸ்சனான்னு பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீட்னாலே மூணே டைப் க்வெஸ்சன் தான் கேட்க முடியும். ஒன்று வந்து டைம் என்பது சமம், ஒன்று வந்து டிஸ்டன்ஸ் என்பது சமம், இன்னொன்று வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்பது சமம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸும் கொடுக்கவே இல்லை, டோட்டல் டைமும் கொடுக்கவே இல்லை. அப்போது நம்ம என்ன முறை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் முறை தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இப்போ ஏ வந்து எத்தனை கிலோமீட்டர் பர் வேகத்தில் போகிறாரு, 12 km/h போகிறாருங்களா. ஸோ பி வந்து எத்தனை கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 15 km/h போகிறாரு. ஸோ இங்கே மூணு பேருமே சர்டைன் டிஸ்டன்ஸை தான் கடக்கிறாங்க, ஸோ சமமான தூரத்தை தான் கடக்கிறாங்க. ஸோ சி வந்து 20 km/h கடக்கிறாருங்களா. ஸோ இப்போ இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12, 15, 20, ஸோ 60 km கிடைக்கும். இப்போ இந்த 60 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இந்த 60 km 12 km/h போனாருன்னா, ஸோ எவ்வளோ ஹவரில் கடப்பார், 60 ÷ 12 = 5 hours. 60 km/h போனார்னா இந்த 60 km 4 hours கடப்பாருங்களா. ஸோ இந்த 60 km/h போனார்னா 3 hours கடப்பாருங்களா. ஸோ அப்போ டோட்டல் டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9 ÷ 9 + 3 = 12 hours. ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹவர், ஓகேவா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த டைம், ஓகேவா, மொத்தமாக 3 quantity இருக்குது. அப்போ 3 × 60 டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 × 60, டோட்டல் டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கிடச்சிடும், ஓகேவா. ஸோ 12 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது வந்து 5 timesங்களா. ஸோ 12 அடிச்சிங்கன்னா இது வந்து 5 times, 3 × 5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 km/h, ஓகேவா. ஸோ இந்த மூணு பேருடைய சராசரி வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 km/h, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை, ஓகேவா. ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள். எ மேன் கோஸ் பை எ கார் 150 km/h அண்ட் கம் பேக் சேம் டிஸ்டன்ஸ் இன் 5 hours, தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் இன் km/h, ஓகேவா. ஸோ ஒரு ஒரு மனிதர் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா 150 km தான், ஓகேவா. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, 150 km 3 hours கடக்கிறாரு. ஸோ கம் பேக், ஓகேவா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏலேருந்து பி வந்து 150 km, ஓகேவா. ஸோ காரில் போகிறார் ஏலேருந்து பிக்கு போகிறாரு, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 km, என்ன வேகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகம் சொல்லலை, 3 hours போகிறாரு சொல்லிட்டாங்க. அகெயின் கம் பேக்னா ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வரார். ஸோ ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வரும்போது இதுவும் எத்தனை கிலோமீட்டர் தான், 150 km தான். அப்போ இது ரெண்டுத்துலேயுமே யார் சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்பது சேமா. ஸோ இதுக்கு வந்து 3 hours எடுத்துக்கிறாரு, இதுக்கு வந்து எவ்வளோ ஹவர் எடுத்துக்கிறாரு, 5 hours எடுத்துக்கிறாரு. ஸோ ஆவரேஜ் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் என்பது சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம். ஸோ டைரக்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு சீக்வல் டு டோட்டல் ஸ்பீடு மட்டும் கொடுத்தாதான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டைரெக்டாகவே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் டைரக்ட் மெத்தடே யூஸ் பண்ணலாம். ஸோ டைரக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைமுங்களா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் போகும்போது ஒரு 150 km, வரும்போது ஒரு 150 km, டிவைட் பை டோட்டல் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா போகும்போது 3 hours எடுத்துக்கிறாரு, வரும்போது 5 hours எடுத்துக்கிறாரு, ஓகேவா. அப்போ 300 km divided by 8 hours, ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணலாமா, ஸோ சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 300 ÷ 8. ஸோ 2 அடிச்சிங்கன்னா 150 ÷ 4. ஸோ 4 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 × 4 = 12, பேலன்ஸ் வந்து 3, ஓகேவா. 7 × 4 = 28, பேலன்ஸ் வந்து 2, பாயிண்ட் வச்சு இந்த இதில் 0 சேர்த்திங்கன்னா 5 × 4 = 20, ஓகேவா. அப்போது ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37.5 km/h தான் ஆவரேஜ் ஸ்பீடு, ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், அதே சமயத்தில் கான்செப்டை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியான டாபிக், ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த சம்மை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சம்மை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ சிம்பிளாக என்ன, இதுலேயும் டிஸ்டன்ஸ் என்பது சம்மை தான். ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸோ அந்த ஸ்கொயரோட கார்னரில் 4 city இருக்குது,
ஓகே ஸ்கொயர்னால என்ன நான்கு பக்கமும் சமமா சோ ஸ்கொயரோட சைடு வந்து 100 கிலோமீட்டர் அப்ப இது 100 கிலோமீட்டர்னா இதுவும் 100 கிலோமீட்டர் இதுவும் 100 கிலோமீட்டர் இதுவுமே 100 கிலோமீட்டர் ஓகேவா சோ இப்போ இங்க டிஸ்டன்ஸ் என்பது சமமா இங்க 4 பேர் வராங்க ஓகேவா சோ 4 ஸ்பீடு வருதுங்களா அப்ப எல்சிஎம் முறையில போடலாம் ஓகேவா சோ டிஸ்டன்ஸ் என்பது சொல்லிட்டாங்க சோ டைரக்டாவே டைம் என்பது இங்க டைரக்டா சொல்லல ஓகேவா சோ டைம் கண்டுபிடிச்சு போட்டாலும் ஓகே தான் இல்ல எல்சிஎம் மெத்தட்ல போட்டாலும் ஓகே தான் இல்ல பேசிக் மெத்தட்ல போட்டாலும் ஓகே தான் ஓகேவா சோ இந்த கணக்கு வந்து நீங்க ஹோம் வொர்க் எடுத்துக்கோங்க ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அதே போல இங்க பாத்தீனா ஏ டு பி வந்து ஸோ இங்கே இடத்துல வந்து 29 மினிட் 29 டைம் என்பது சேம் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டைம் என்பது சேம் அப்போ இந்த கணக்கையும் ஹோம் ஒர்க் எடுத்துக்கோங்க ஸோ நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் படி போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும் ஸோ ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி உங்களால் போட முடியலைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த ப்ராப்ளமாக நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க ஸோ முக்கியமான குட் நியூஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்மளோட சேனலை லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான கண்டென்ட்டை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இன்டரப்ட் ஆகாமல் நம்ம கிளாஸ் வந்து போடணும் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அதனால் கிளாஸ் வந்து இன்டரப்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் முன்கூட்டியே எல்லா கண்டென்ட்டையும் ரெடி பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஸோ கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல நாளில் நம்ம கண்டிப்பாக லைவ் கிளாஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறைகள் நிறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் ரீப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃபைன் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்